வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா ஃப்ரீ ஃபயர்ல புதுசா டைகர் நிஞ்சா அப்படின்ற ஒரு பெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த புது பெட். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, சூப்பரா இருக்குல்ல? சரி, இந்த பெட்டோட எபிலிட்டி அண்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காம அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, இந்த பெட்டை இப்போதைக்கு அட்வான்ஸ் சர்வர்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்மளுடைய மெயின் சர்வர்லையும் எதிர்பார்க்கலாம். சரி, இந்த பெட்டுக்கு வந்து ஸ்கில் என்ன அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா புது பெட்டு இல்லையா? ஸோ கண்டிப்பா நம்ம ஸ்கில்ல வந்து தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும், இது எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த டைகர் பெட்டுக்கு வந்து என்ன ஸ்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம மூவ்மெண்ட்ல வந்து எனிமி ஷூட் பண்ணனா அடிஷனலா வந்து டேமேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது மூவ்மெண்ட்ல மட்டும்தான், ஓகேங்களா, நம்ம ஓடிக்கிட்டே வந்து எனிமியை ஷூட் பண்ணோம் அப்படின்னா அடிஷனலா வந்து டேமேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கண்ணுக்குமே தான், ஓகேங்களா. இந்த மாதிரி பர்டிகுலர் ஏஆர் எஸ்எம்ஜி அப்படிலாம் கிடையாது, எல்லா கண்ணுக்குமே தான். ஸோ மூவ்மெண்ட்ல நீங்க எனிமியை ஷூட் பண்ணீங்கன்னா அடிஷ்னலா டேமேஜ் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இடத்துல நின்று எனிமியை ஷூட் பண்றீங்க, 30 டேமேஜ் தான் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே இதே பெட்டை நீங்க எக்யூப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே வந்து அந்த எனிமியை ஷூட் பண்ணீங்கன்னா 35 டேமேஜ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் வந்து இந்த பெட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் இதுக்கான ஸ்கில், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒருத்தான ஒரு பெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தான ஒரு பெட்டு தான். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இருக்கும், அந்த மேட்ச் ஃபுல்லாவே நம்ம எனிமி ஷூட் பண்ண தான் போறோம். ஸோ அவனுக்கு அடிஷ்னலாக டேமேஜ் வந்து கொடுக்குதுன்னும் போது ஒரு பிளஸ்ஸான ஒரு விஷயம் தானே, ஓகேங்களா. அதனால கண்டிப்பா இந்த பெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தான ஒரு பெட்டா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டிபின்னு ஒரு கேரக்டர் வந்தது இல்லையா, ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான். அவன் வந்து மூவ்மெண்ட்ல தான் அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். ஸோ இதை வந்து அடிஷ்னல் டேமேஜே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால டிபி கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு அளவுக்கு நல்ல பெட்டா தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த பெட்டு வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பெட்டோட எபிலிட்டி எப்படி இருக்கு, அண்ட் இந்த பெட்டு வந்துச்சுன்னா நீங்க எடுப்பீங்களா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. அண்ட் இந்த பட்டத்தை பத்தி வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. டாடா.